வெல்கம் டு கேபிஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெஸ் ஆக்சசரிஸ், போ. இதை நீங்கள் ட்ரெஸ்ஸில் வச்சு தைச்சிக்கலாம், இல்லை க்ரோஷட் கேப், ஹேர் கிளிப்ஸில் கூட வச்சு தைச்சிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேஜிக் ரிங் போட்டுட்டு 5 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மேஜிக் ரிங்கில் 6 ட்ரிபிள் க்ரோஷட்ஸ் போட்டுக்கணும். 6 ட்ரிபிள் க்ரோஷட்ஸ்னால் ரெண்டு டைம் யானை ஒர்க் பண்ணி 3 தாட்டி அந்த நீடலில் ரெண்டு ரெண்டாக வெளில எடுக்கணும். அது ட்ரிபிள் க்ரோஷட்ஸ். ஸோ அந்த மாதிரி 6 டைம்ஸ் போட்டுக்கணும். வீடியோ கிளியராக இருக்கு நம்புகிறேன். வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி குரோஷாஸ் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் 6 டைம்ஸ் போட்ட அப்புறம் 5 செயின்ஸ் திருப்பியும் 5 செயின்ஸ் போட்டுக்கணும். 5 செயின்ஸ் போட்டுட்டு ஸ்லிட் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ திருப்பியும் 5 செயின்ஸ். சிக்ஸ் ட்ரிபிள் க்ரோஷட்ஸ் சேம் மேஜிக் ரிங்கில். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிச்சாச்சு. 6 டைம்ஸ் 6 ட்ரிபிள் க்ரோஷட்ஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ திருப்பியும் 5 செயின்ஸ் போட்டுட்டு ஸ்லிட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. ஸ்லிட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா யான் விட்டு முடிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா யான் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு யானை எடுத்திங்கன்னா அந்த ஹோல் வந்து கரெக்டாக சின்னதாகிடும். ஸோ எக்ஸ்ட்ரா யான் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா யானை அந்த மிடில் அப்படியே சுற்றி விட்டுடுங்க. அழகான போர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுற்றி விட்டுட்டு ஒரு நாட் போட்டுட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுங்க. எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் கிளிப்லேயும் வச்சுக்கலாம். ஹேர் பேண்ட் பண்ணுறப்ப கிளிப்பில், ட்ரெஸ்ஸில், மிடில் வைக்கிறதுக்கு, ஹேட்டில், க்ரோஷட் கேப் பண்ணுறோன்னா அப்போ எல்லாத்துலேயும் இதை வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 3-4 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். Thanks for watching.